நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஜி இ லாக். ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். சவுத் இந்தியன் பேங்க், எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங். அட்லாண்டிக் அகன்ற கடல் போன்ற உள்ளங்கொண்டிருக்கின்ற நியூ ஜெர்சி தமிழ் பேரவை அன்பர்களே, நண்பர்களே, அவர்களோடு இணைந்து கல்யாணமாலை வழங்குகின்ற இந்த உலக மேடையில் கல்யாணமாலை என்ற பட்டிமன்ற அமைப்பிற்கு மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற, எப்போதுமே கல்யாணமாலையின் முன்னிலையில் நிற்கின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களே, இந்த துறையினுடைய தொழில்நுட்ப குழுவினர்களே, கூடியிருப்போரே, நண்பர்களே, அன்பர்களே, நியூ ஜெர்சி தமிழ் பேரவை அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வணங்குகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான பட்டிமன்றம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதை கல்யாணமாடையை தலைமை தாங்கி திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் மிகச் சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதுவரை நாங்கள் வேறு வேறு தலைப்புகள் நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ ஒரு சொல்லை பற்றிய ஆய்வு. இது பட்டிமன்றத்தினுடைய தரத்தை மிக மிக உயர்த்தி இருக்கிறது. பட்டிமன்றம் தன்னுடைய தரத்தை மேலும் மேலும் உயர்த்துகிறது என்பதற்கான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை குறித்து கொடுக்கிறவர் திருமதி மீரா நாகராஜன். அதை அங்கீகரித்து கொண்டு இதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமை நியூ ஜெர்சி தமிழ் பேரவைக்கு கிடைத்திருக்கிறது. சுயநலம் என்ற சொல் விரும்பத்தக்கதே, வெறுக்கத்தக்கதே. இதெல்லாம் பண்டிதர்கள் தங்களுக்குள்ளே உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். இதை போய் பொதுமக்களிடத்தில் கொண்டு வரணும் என்ற ஆர்வம் கொண்டு ஒரு சொல்லு விரும்பத்தக்கதாக இருந்தான்னா அது வெறுக்கத்தக்கதாக இருந்தான்ன, எங்களுக்கு என்னப்பா ஆக போகுது என்று மக்கள் நினைக்காத அளவிற்கு அதை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டம், ஒரு கருத்தோட்டம், அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால், நமக்கு ஒன்று பிடிக்கும் அல்லது ஒன்று பிடிக்காமல் இருக்கும். சில ஆள் இருக்கிறான், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகர் தான் ரொம்ப பிடிச்ச ஆள். அவர்னா எத்தனை தடவை வேணாலும் போய் பார்ப்பேன், சலிக்காது. அதே ஆள் இன்னொருத்தனை கேட்குறாடே, வாடா அந்த படத்துக்கு போவோம் அப்படின்னா, அவன் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நீ போயிட்டு வாண்ணா ஏன் அப்படின்னு இவன் கேட்டான். அவன் நல்ல படம் தான், நல்ல ஆள் தான், ஒரு தடவை பார்க்கலாம், சரி நான் பார்த்துட்டு நீ போயிட்டு வா அப்படின்ட்டான். அவன் இவன் மறுபடியும் போகிறாரு. முதல்ல பார்த்த ஆள் இன்னொருத்தரை பார்த்து கூப்பிட்டான், டே வேடா போம்ண்ணா இந்த படத்துக்கு, இன்ன படம்ண்ணா அப்படின்னா அவன் சும்மா இருக்க மாட்டாமல் அப்படின்னா, என்ன சிரிக்கிறேன்னா, ஏய் அது படமாடா, அது படமா, அவன் ஒரு நடிகனாடா அப்படின்னு, அவ்வளோதான் தொலைஞ்சிச்சு. இவனுக்கு அவனுக்கும் தீராப்பாக, இவனுக்கு ஒரு நடிகர் மேலே விருப்பு இருக்குது, அவனுக்கு அந்த நடிகர் மேலே விருப்பு இல்லாட்டி கூட பரவாயில்ல, வெறுப்பு இருக்குது. இப்போ விருப்பும் வெறுப்பும் உன்னோடு எதிரெதிராக நிற்கிது. இது நடிகரை பொறுத்த மட்டும் இல்லை. சில ஆள் இருக்காங்க, மாலை இத்தனை மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவார். அவருக்கு அங்கே டிஃபன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு கல்லா கட்டினா தான் அன்றைக்கு பொழுதே அவருக்கு ஒரு நிம்மதி. சார் என்ன இருந்தாலும் அங்கே போய் ஒரு படம் தான் சார், படம் தான் பரவாயில்ல, அதை சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டோம்னு சொன்னால் அன்றைக்கி சொர்க்கம் தான் சார் அந்த வாழ்க்கை அப்படின்னா. அதே கடையை தான் இன்னொருத்தர் சொல்கிறார், அந்த கடையிலே சாப்பிட்ற ஆ, ஏய் அந்த கடையிலே நீ சாப்பிட்ற, நீ மனுஷன் தானடா, நீ அது ஒரு கடையாடா, அது அது கடையாடா. அப்போ ஒரே இடம் ஒருவருக்கு விரும்பத்தக்கதாக இருக்குது,
அதே இடம் தான் இன்னொருவருக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்குது. இது இடத்தை பொறுத்தப்பட்ட விஷயம், நடிகரை பொறுத்தப்பட்ட விஷயம். நம்ம வீட்டுக்குள்ளே பார்ப்போமே, அம்மா நமக்கு ஆக்கி போடுறா, என்னத்தையும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறா, நம்ம வேட்டி அவுத்து விட்டுட்டு கட்டுறோம், சாப்பாடு சும்மா அப்படி அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஊறிஞ்சிக்கிட்டு சாப்பிட்றோம். அதே நேரத்தில் நம்ம கூட பிறந்த அண்ணனோ சகோதரியோ உட்காந்துக்கிட்டு இப்படியே வாட்டி தட்டை விட்டுக்கிட்டே இருக்குது. ஏய் சாப்பிட்றா, நான் அதான் சாப்பிட்றான்ல, எனக்கு அதுதான் வேற ஒன்று. ஏய் உன் கூட பிறந்தவனால சாப்பிட்றான், இது இந்த வீட்டு சாப்பாடு தானே, சரி அது வேணாம், நீ அவனுக்கு வேணும்ன்றதே செய்கிற, எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நான் இப்போ ஒரு வீட்டு சாப்பாடே ஒருவருக்கு பிடிக்குது, விரும்பத்தக்கதாக இருக்குது, இன்னொருவருக்கு வெறுக்கத்தக்கதாக இருக்குது. அதையெல்லாம் இங்கே இப்போ நம்ம பார்க்கலை. நம்ம பார்க்க போகிற சொல் ஒரு சொல், சுயநலம் என்ற ஒரு சொல். அந்த சொல் விரும்பத்தக்கதா வெறுக்கத்தக்கதா? விரும்பத்தக்கது தான். அதுக்கு ஒரு மூணு பேர் கச்சை கட்டி நிற்கிறாங்க. ஏன்னா சொல் என்னையா செய்யும், தமிழுக்கு அது ஒரு அணிகலன். ஒரு சொல் ஒரு மொழிக்கு அழகு அணிகலன். அது இருப்பதனால ஒரு கருத்தை நம்ம வெளிப்படுத்த முடியுது. ஏதோ ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்தை நம்ம வெளிப்படுத்த முடியுது. அது என்ன செய்யுது உங்களை? அது வேண்டியது தான், மொழிக்கு வேண்டியது தான், அகராதிக்கு வேண்டியது தான், அலங்காரத்துக்கு வேண்டியது தான், கவிதைக்கு வேண்டியது தான், அது விரும்பத்தக்கது அப்படின்னு பேசுகிறதுக்கு மூணு பேர். திருச்சியும் மதுரையும் இதில் மோதுது, ஒரு திருநெல்வேலியும் கூட உட்காந்துருக்கு. ஆக இப்போ என்ன ஆகிருச்சு, திருச்சி மதுரை திருநெல்வேலி மூணு இடம், மூணு முக்கியமான ஊர், சும்மா சாதாரணமான இடங்கள் இல்லை அதெல்லாம், மூன்று இடம், மூன்று இடமும் மோதுதியா? இந்த மோதல் ரொம்ப நல்லா தானே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது தொலைதூரத்தில் இருந்தாலும் கூட தமிழை விட்டு தொடர்ந்து போகாத, தொலைந்து போய்விடாத தமிழ் மக்கள் அவங்க கூட நின்று கொண்டு அங்கே இருந்து அவங்க ஆர்வத்தோடு கூட இதை பேச வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்காக பாருங்கள். அவர்களை மிகவும் பாராட்டி அவர்கள்தான் இதற்கு உயிர் கொடுக்குறாங்க. அதுவும் திருச்சியில் ரெண்டு பேர், இன்னும் சொல்லப்போனால் மூணு பேர், மூணு பேர் திருச்சியில், ஒரு ஆள் மதுரையில். வருமே மலைக்கோட்டையும் இந்த பக்கத்தில், எங்கள் மீனாட்சியும் ரெண்டு பக்கமும் நின்று கொண்டு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம், சிந்தனை நல்லது தானே. அதனால் இப்போ முதல்ல விரும்பத்தக்கதே என்ற அணி தொடங்குகிறது. கோசல்ராம் குப்புசாமி அவர்கள் எல்லாம் அவர்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் இருக்கிற வேகத்தை பார்த்தா இன்றைக்கி முழுக்க முழுக்க அவ்வளோதான், அந்த வெறுக்கத்தக்கதுன்ற கனி இருக்கு பாருங்கள், அவர்களை விரட்டி விட்டுட்டு தான் மறுஜோலி பார்ப்பார் போல இருக்கு. வாங்க வாங்க, உங்களுடைய செய்திகளை தாங்க.